புறமெரித்த பரமன். தாரகாசுரனால் பொறுக்க முடியாத கஷ்டங்களுக்கு உண்டான தேவர்கள் ஈசனிடம் சென்று முறையிட அவருடைய அருளால் குமரப்பெருமான் அவதரித்து அசுரனை சம்ஹரித்து தேவர்கள் துயரை துடைத்தார். தாரகாசுரனுடைய வதத்துக்கு பின்னர் அவன் குமாரர்கள் வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் என்ற மூவரும் தேவர்களை பழிவாங்க துடித்தனர். தேவர்களை வென்று அவர்களை தங்களுக்கு அடிமைகளாக ஆக்க அளவற்ற பராக்கிரமத்தை பெரும் பொருட்டு மூவரும் பிரம்மனை குறித்து தவம் இருக்கலானார்கள். அவர்கள் மேற்கொண்ட கொடிய தவத்தினால் சகல லோகங்களும் நடுங்கின. பிரம்மன் அவர்கள் முன்பு தோன்றி அவர்கள் கோரும் வரம் யாது எனக் கேட்டார். சிருஷ்டிகர்த்தாவே, மரணமில்லா வாழ்வை அளித்திட வேண்டும் என்று மூவரும் வேண்டினர். அசுர புத்திரர்களே, புவியில் பிறந்தவருக்கு மரணம் என்பது நிச்சயம். அதை மாற்றுவது என்பது இயலாத காரியம். ஆகவே நீங்கள் வேறு வரங்களை கேளுங்கள் என்றார் பிரம்மன். நினைத்த மாத்திரத்தில் வானிலே பறந்து செல்லக்கூடிய மூன்று கோட்டைகளை எங்களுக்கு அருள் செய்யுங்கள். அக்கோட்டைகள் மூன்றும் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை சிறிது நேரமே ஒன்று கூடவும் அந்த காலத்தில் உவமையில்லாத ஒருவனால் வடவாக்னிக்கு ஒத்தான பானம் விடப்படுமானால் அதனால் அழிவு ஏற்படவும் வரம் கொடுங்கள். வேறு எந்த வகையினாலும் அழிவு ஏற்படக்கூடாது என்று மூவரும் கேட்டனர். அவ்வாறே அவர்கள் கோரிய வரங்களை அனுகிரகித்து மறைந்தார் பிரம்மன். தங்கள் பட்டணம் திரும்பிய அசுர சகோதரர்கள் மூவரும் பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோகங்களால் ஆன பட்டணங்களை உருவாக்கி அவற்றில் தங்கி வந்தனர். அப்பட்டணங்களுள் சகலமான வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. நினைத்த மாத்திரத்திலே அவர்கள் தங்கள் தங்கள் புறங்களை வானிலே செலுத்தி சென்று அங்கங்கே இறக்கினர். திடீர் என்று வந்து புறங்கள் இறங்கும் போது தப்பி செல்ல வழியின்றி மக்களும் மிருகங்களும் அவற்றின் அடியில் சிக்குண்டு உயிரிழந்தனர். கிராமங்கள் அடியோடு அழிந்தன. அவர்கள் சென்ற இடமெல்லாம் நாசம் குடிகொண்டது. அவர்கள் மூவரும் பூவுலகில் நாசத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, இந்திராதி தேவர்களை வென்று அவர்களுடைய ஸ்தானங்களை விட்டு விரட்டினர். அவர்களை கண்டாலே நடுங்கச் செய்தனர். அசுரபுத்திரர்களுடைய அட்டகாசங்களுக்கு முடிவு காண இந்திராதி தேவர்கள் பரந்தாமனிடம் சென்று தங்கள் துயரங்களை எடுத்து கூறி முறையிட்டனர். மாதவனும் அவர்களை அன்புடன் நோக்கி சொன்னார். தேவர்களே, உங்கள் துயரங்களை நானும் உணர்கிறேன். அசுரபுத்திரர்களுடைய சஞ்சாரத்தால் நிரபராதிகளான உயிர்கள் வதைக்கப்படுகின்றன. கொலை, களவு, கல்லுண்ணல் முதலான கொடிய பாபங்களை புரிந்தோரும் கூட அழகிலாதொன்றாகி அமலமாய் அருமறையும் அறிய ஒண்ணாததாகி மலைமகளை ஒரு பாகம் வைத்து உறையும் ஈசன் திருவடிகளை சேவித்தால் அக்கொடிய பாபங்கள் நீங்க பெற்றவர்களாய் கைலாயவாசத்தை பெறுவர் அன்றோ? பால் நிலவு கொப்பளிக்கும் பனிமதி சூடிய பரமன் மலரடிகளை அர்ச்சித்து அன்றோ நானும் மறை கிழவனும் இந்திரனும் உயரிய பதங்களை அடைந்துள்ளோம்? ஆகவே லிங்கத்தில் உறையும் அப்பெருமானை அர்ச்சித்து வழிபட்டு மாயை பல கொண்டு துன்பங்கள் இழைத்து வரும் அசுரர்களை வதைக்க அவர் அருளை வேண்டுவோம். அவரே உங்களுக்கு அபயம் தரக்கூடியவர். அசுரர் குலத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் மூவரும் ஈசனிடம் அளவற்ற பக்தி கொண்டவர்கள். அவருடைய அடியார்களாக விளங்கும் அம்மூவராலும் நீங்கள் படும் துயரங்களை ஈசனுக்கு எடுத்துரைத்து அவரை கொண்டே அவற்றை நீக்குமாறு செய்வோம். இவ்வாறு சொன்ன மாதவன் மாயையால் தம்மிடம் இருந்து ஒரு திவ்ய புருஷனை தோற்றுவித்தார். அசுர புத்திரர்களுடைய பட்டணங்களுக்கு சென்று அவர்கள் மனம் கழிக்க பேசி அவர்களை சிவ துரோகிகளாக மாற்றிவிடு. சிவபூஜை செய்வதை விட்டு அப்பெருமானை தூஷிக்குமாறு அவர்கள் மனதை மாற்றிவிடு என்று அவனை அனுப்பி வைத்தார். அந்த புருஷனும் மாதவன் திருவடிகளை சேவித்து அவர் ஆசி பெற்று புறப்பட்டான். புறச்சமையை போல வேடமிட்ட அவன் நாரதருடன் அசுரபுத்திரர்களுடைய பட்டணத்தை அடைந்து தன் பணியை தொடங்கினான். அவர்கள் மனதுக்கு இதம் அளிக்கும் வகையில் பேசி
அவர்கள் கவனத்தை தன்பால் ஈர்த்தான். பின்னர் மெல்ல அதர்வங்களை எடுத்து சொல்லி அவ்வழிகளிலே அவர்களை திருப்பினான். விஷ்ணு மாயையில் சிக்கிக்கொண்ட அவர்கள் மூவரும் விரைவிலேயே விஷ்ணு புருஷனுக்கு அடிமையானார்கள். அவன் வாக்கே வேத வாக்காக கொண்டனர். தர்ம மார்க்கத்தை விட்டு விலகி அதர்ம வழிகளில் செல்ல தொடங்கிய அம்மூவருடைய சிந்தனையும் குழம்பியதும் விஷ்ணு புருஷன் அவர்கள் செய்து வரும் சிவபூஜையை கைவிடுமாறு செய்தான். சகல போகங்களுடனும் விளங்கும் அவர்களை பிறர் பூஜிக்க வேண்டியிருக்க அவர்கள் ஏன் இன்னொருவரை பூஜிக்க வேண்டும் என பேசி சிவபூஜையை கைவிடுமாறு செய்தான். அது மட்டுமல்ல, பிறர் செய்வதையும் அவர்கள் கெடுத்து சிவனை நிந்தனை செய்ய தொடங்கினார்கள். பெண்களிடையே கற்பு நிலை அகன்று விட்டது. இன்பம் ஒன்றே அவர்கள் லட்சியமாகிவிட்டது. கணவன் என்ற கட்டுப்பாடு தகர்ந்து விட்டது. ஸ்திரீகத்தியும் பரஸ்திரீ கவனமும் பெருகின. லிங்கத்திலே ஈசனை தியானித்து அவரை பக்தியுடன் வழிபட்டு வந்த தேவர்கள் அசுரபுத்திரர்களுடைய பட்டணங்களில் அதர்மம் மேலோங்கி விட்டதையும் அவர்கள் சிவ நிந்தனை புரிய தொடங்கிவிட்டனர் என்பதையும் அறிந்தனர். பிரம்மனையும் மாதவனையும் அழைத்து கொண்டு கைலாயத்தை அடைந்தனர். ஈசன் திருவடிகளை பணிந்து எழுந்த தேவர்கள் அவரை பலவாறு துதித்தனர். பின்னர் தங்கள் துயரங்களை எடுத்து கூறினர். மகேஸ்வரா, மறையொரு நான்கும் காணா தனி முதலானாய் விளங்கும் நின் அருளாலே அன்றோ இதுவரை நாங்கள் காப்பாற்றப்பட்டு வருகின்றோம். அசுரர் கொடுமையோ நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. எங்களால் தாழ முடியாததோடு நிரபராதிகளான எண்ணற்ற உயிர்கள் அவர்களால் வதைக்கப்படுகின்றன. நாசத்தை நோக்கி இழுக்கப்படும் எங்களை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் விட்டனர். தேவர்கள் முறையீட்டை கேட்ட ஈசன் அவர்கள் பால் கருணை கொண்டு, அன்பர்களே, அஞ்ச வேண்டாம். அசுரர்களுடைய கொடுமைகளுக்கு நீங்கள் உள்ளாகி வருவதை நான் அறிவேன். அசுரர் மூவரும் என் வழிபாட்டை கைவிட்டு என்னை நிந்திக்கும் அளவுக்கு மாறிவிட்டதையும் நான் தெரிந்து கொண்டுள்ளேன். அழிவு காலம் நெருங்கிவிட்ட போது அவர்கள் அறிவு மாறுவது இயற்கையே என்றார். அவ்வமயம் தண்டையோடு பொற்சதங்கைகள் தாமரை அடிகளுக்கு ஏற்ப அசைந்து ஒழிக்க, ஜோதி குண்டலங்கள் அசைந்தாட கல்நடம் புரியும் குமரனை காணுமாறு தேவி ஈசனை அழைத்தாள். ஈசன் குமாரனை கரங்களில் தூக்கி கொண்டு தேவியுடன் தம் மாளிகையில் நுழைந்தார். ஈசன் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் தேவர்கள் திடுக்கிட்டனர். அசுரர்கள் இழைத்து வரும் துன்பங்களை தாம் அறிவோம் என்றும் அஞ்ச வேண்டாம் என்றும் சொன்ன ஈசன் தங்களுக்கு விடிவு காலம் எப்போது என்பதை கூறாது உள்ளே சென்று விட்டாரே என வருந்தினர். அவரை தொடர்ந்து தேவர்களும் மாளிகையினுள் நுழைய முயன்றனர். ஆனால் அங்கே காவலுக்கிருந்த சிவபூதகணங்கள் அவர்களை தடுத்து தண்டத்தால் அடித்து விரட்டினர். தேவர்கள் தாங்க முடியாத வருத்தத்துடன் செய்வது என்னவென்று தெரியாது தவித்தனர். பின்னர் அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்து பஞ்சாட்சரத்தை ஜபிக்கலாயினர். ஏமாற்றமடைந்த உள்ளத்தோடு தேவர்கள் ஐந்தெழுத்தை ஜபித்து வரும் விஷயத்தை உணர்ந்த ஈசன் நந்தியை அழைத்தார். தேவர்கள் மனமுடைந்தவர்களாய் பஞ்சாட்சரத்தை ஜபித்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடம் சென்று கவலையை ஒழித்து காரியத்தில் இறங்குமாறு நான் சொன்னதாக சொல். அசுரர்களுடன் யுத்தத்துக்கு செல்ல ஒரு அழகிய ரதத்தை தயார் செய்து கொண்டு வருமாறு அவர்களிடம் தெரிவி என்றார். நந்தி தேவர்கள் இருக்குமிடம் வந்து ஈசன் தெரிவித்ததை அறிவித்தார். அதை கேட்ட தேவர்களும் ஆனந்தம் கொண்டு நந்தியை கொண்டாடினார்கள். ஐயனே, இப்போதே எங்கள் துன்பங்கள் நீங்கிவிட்டன. ஈசன் திருவருள் பெற்ற பின் எந்த துயரம்தான் எங்களை அணுகும் என்று குதூகலித்தனர். ஈசன் அமர்ந்து வர அழகிய ரத்தம் அப்போதே உருவாக தொடங்கியது. தேவர்கள் தங்கள் அம்சத்தை கொண்டே ரத்தத்தை உருவாக்கினர். சூரியன் ரத்தத்துக்கு வலது பக்க சக்கரமானான். இடது பக்க சக்கரமாக சந்திரன் மாறினான். பருவங்கள் ஆறும் மண்டபத்தின் வளைவுகளாக அமைந்தன. வானம் மேல் தட்டாகியது. உதயகிரியும் அஸ்தகிரியும் முன்னும் பின்னும் மண்டபத்தின் பகுதிகளாயின. காஷ்டை முதலான கால அளவுகள் ஏற்காலாக மாறி கற்றோர் நாளும் இயற்றிடும் நல்ல தர்மங்களோடு
யாகம் முதலான கர்மாக்கள் அந்த ரதத்தில் உட்காரும் மண்டபமாயின. பஞ்சபூதங்கள் நான்கு பக்கங்களிலும் அதை ஏந்தி நின்றன. இந்திரியங்கள் பிணைக்கும் ஆணிகளாயின. புராணங்களும் சாஸ்திர நூல்களும் கொடிகளாக மாறின. கடல்கள் திரைச்சீலையாக தொங்கின. வாயுக்கள் ஏழும் அழகு கொடிகளாக மாறின. லோகாலோகம் தேரின் உச்சி பகுதியாகியது. குலப்பர்வதங்கள் மணிவிதானமாயின. அண்ட முகுடு தேர் மெட்டாகியது, தேர் மொட்டாகியது. வேதங்கள் நான்கும் ரதத்தை இழுத்துச் செல்லும் குதிரைகளாயின. இப்படியாக அழகிய ரதம் தயாராகி புறப்பட நின்றது. மேரு பர்வதம் வில்லாகியது. வாசுகி அதன் நான் கயிறாகியது. சரஸ்வதி வில்லின் நுனியிலே ஒலிக்கும் மணிகளாக திகழ்ந்தாள். மாதவன் கனையாக மாற அக்னி அதன் நுனியிலே தீச்சுடராக அமர்ந்தான். பிரம்மன் தாமே ரதத்துக்கு சாரதியானார். பிரணவத்தை குதிரைகளை ஓட்டிச் செல்லும் சாட்டையாக கொண்டு நான்முகன் ரதத்தில் ஏறி அமர்ந்தார். தேவர்கள் புடை சூழ்ந்து வர ஈசனுக்கு உருவாகிய ரதத்தை கைலையங்கிரிக்கு ஓட்டி பணிந்து தாங்கள் வருகையை ஈசனுக்கு அறிவிக்குமாறு தேவர்கள் நந்தியை வேண்டினர். நந்தி மூலம் தேவர்கள் வருகையை அறிந்த ஈசன் தேவியுடன் புறப்பட்டு வெளியே வந்தார். தேவர்கள் கோஷமிட்டு அவரை வரவேற்று பணிந்தனர். உமை பின்வர ஈசன் அந்த ரதத்தில் ஏறி அமர்ந்தார். இறைவன் தோளை பற்றியபடி அவர் அருகில் சற்று பின் நகர்ந்தவளாய் அமர்ந்தாள் தேவி. கங்கை முதலான புண்ணிய நதிகள் பெண் உருக்கொண்டு இறைவனுக்கும் அன்னைக்கும் சாமரம் வீசினர். அரம்பையர் மகிழ்ச்சி நடனம் புரிந்தனர். ரதம் புறப்பட ஈசன் சமிக்ஞை செய்தார். தேவர்கள் தேவ கோஷங்களால் ஈசனை துதித்தனர். பிரம்மன் தன் ஆசனத்தில் ஏறி அமர்ந்து கயிற்றை ஒரு கையால் பிடித்து மற்றொரு கையால் சாட்டையை சொடுக்கினார். குதிரைகள் உடலை சிலிர்த்தி கொண்டு முன்னால் நகர்ந்தன. அடுத்த க்ஷணம் அவை கால்கள் இடறி தரையிலே விழுந்தன. அதை கண்ட தேவர்கள் துணுக்குற்றனர். புறப்படும் போதே அபசகுனமாக குதிரைகள் கால் இடறி விழுந்தனவே என வேதனைப்பட்டனர். பிரம்மன் அவர்கள் அச்சத்தை போக்கினார். புறப்படும் காரியம் நிறைவேறாது போய்விடுமோ என பயப்பட வேண்டாம். நாம் செய்த ஒரு சிறு தவறே இத்தடங்களை தோற்றுவித்தது. அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற பரபரப்பில் நாம் ஐங்கரனை தொழுது புறப்படவில்லை. அதை உணர்த்தவே அவர் குதிரைகளை இடறி விழச் செய்தார் என்றார். அதை கேட்டு அவர்கள் தங்கள் மறதிக்கு பெரிதும் வருந்தி ஐங்கரனை பக்தியுடன் பூஜித்தனர். அவர் உள்ளம் மகிழ தோத்திரங்களால் துதித்தனர். ஈசன் வேழமுகத்தோனை இரு கைகளாலும் வாரி அன்புடன் தழுவியவராய் உச்சி முகர்ந்தார். அதனால் குதூகலமடைந்த கணேசனும் தேவர்களை பார்த்து புறப்படுமாறு சொன்னார். இறைவனையும் அன்னையையும் தாங்கிய மணித்தேர் ஆனந்தமாக அசைந்து அசைந்து செல்லலாயிற்று. நந்தி சிவகணங்களுடன் வந்தார். தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் ஐராவதத்தின் மீது ஆரோகணித்து தேவர்கள் புடைசூழ வந்தான். அக்னியும் மற்ற திக்கு பாலகர்களும் தங்கள் தங்கள் படைகளுடன் புறப்பட்டனர். கணங்கள் சூழ கணேசன் ஒரு பக்கம் வந்தார். கூரிய வேல்களை தாங்கிய வீரர்களுடன் வடிவேலன் மற்றொரு புறம் வந்தான். அனல் கக்கும் விழிகளுடன் திரிசூலம் ஏந்திய வீரர்கள் வீரபத்ரனை பின்தொடர்ந்தனர். முனிவர்கள் வேத மந்திரங்களால் ஈசனை துதித்தவாறு உடன் வந்தார்கள். உலகம் அனைத்தும் பசு ஆகும். அதற்கு நானே பதி. ஆகவே என்னை பசுபதி என்பர். கொலை தொழில் புரியும் அவுணருக்கு நாமே பாசமானோம். நீங்களும் பாசுபத விரதம் இருந்து பசு பாசத்தை அகற்றியவர்களாவீர் என்று இவ்விதமாக தேவர் படை அசுரர் பட்டணத்தை நெருங்கியது. தேவர்கள் பெரும் படையுடன் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்ததும் வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் மூவரும் பெரும் கோபம் அடைந்தனர். தங்களை கண்டு நடுநடுங்கும் தேவர்கள் படையுடன் வந்து எதிர்க்கும் அளவுக்கு துணிச்சல் கொண்டுவிட்டனரா என்று எள்ளி நகையாடி தங்கள் கோட்டைகளுடன் வானிலே வந்து கூடினார். ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை சிறிது காலமே மூன்று புறங்களும் கூட வேண்டிய காலம் அது.
பிரம்மன் ஈசன் பக்கம் திரும்பி, பிரபோ, இதுவே நமக்கு ஏற்ற காலம். இந்த சமயத்தை தவறவிட்டால் மூன்று புறங்களும் மறுபடியும் ஒன்று கூட 1000 வருடங்கள் வரை காத்திருக்க வேண்டும். தங்களுக்கு தெரியாததல்ல, இருப்பினும் என் திருப்திக்கு நினைவுபடுத்தினேன் என்றார். அவ்வார்த்தைகளை கேட்ட ஈசன் நகைத்தவாறு வானிலே கூடியிருக்கும் முப்புறங்களையும் நோக்கினார். அந்த கணமே அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து சுடர் ஒன்று வெளிப்பட்டு கணையாக மாறி பாய்ந்தது. இமைக்கும் நேரத்தில் 3 கோட்டைகளும் சாம்பலாகிவிட்டன. தேவர்கள் கோஷமிட்டு ஈசனை தொழுதார்கள். மாதவன் ஈசனை பணிந்து அரக்கர்களை அழிக்க உருவாகிய பாணத்தை பிரயோகிக்குமாறு வேண்டினார். இறைவன் வில்லை வளைத்து பாணத்தை பிரயோகிக்க அக்கணை கூற்றுவன் பாசம் போல பாய்ந்து அசுரர் மூவரையும் அவர்கள் கூட்டத்தாரோடு அழித்து திரும்பியது. முனிவர்கள் வேத கோஷங்களால் ஈசனை துதித்தார்கள். இந்திராதி தேவர்களும் மாதவனும் நான்முகனும் ஈசன் திருவடிகளை பணிந்து அவரை துதித்தனர். ஒன்றாய் பலவாய் சின்மயமாய் உணர்வதற்கரிய பரம்பொருளாய் மறைகளுக்கும் எட்டாத தனி முதலாய் அடியார்க்கு எளியவனாய் உரைகின்ற அண்ணலே, உம் தாள்களை வணங்குகின்றோம். இமயவரை ஈன்ற உமையொரு பாகம் கொண்டு திகழும் முதலே விமலா, வெண்திரை கடலினின்று எழுந்த விஷம் அருந்தி பரிவாக எம்மை காத்த பரமனே, நின் சேவடிகளை பணிகின்றோம். சூரியன் பிரகாசமாய் சந்திரனில் நிலவாய் பரந்த ஆகாயத்திலே பேர் ஒளியாய் காற்றினுள் மென்மையாய் கனவினுள் உருவமாய் நீரினுள் சுவையாய் இம்மாநிலத்தில் மனமாய் உறையும் விஷமுண்ட வரதா, உம்மையன்றி எமக்கு ஆதரவு தருவார் யார் உளர்? அடியார் உள்ளத்தில் மலர்கின்ற தாமரையின் நடுவே வீச்சிருந்து இரு வினைகளை நீக்கி அருள் புரியும் கொன்றை புனை கருணாகரா, நின்னை தொழுகின்றோம். ஆன்ம தத்துவத்துக்கு அப்பால் ஆகி என்னாலும் உறையும் வித்யா தத்துவமாகி உரைப்பரிதாம் குறைவின்றாய் லிங்கமாகி பரம்பொருளாய் மழுவாள் படையேந்தும் விமலா, உம்மை போற்றுகின்றோம். அகரம் உகரம் மகரம் விந்துநாதமாகி திகழும் குடிலை வடிவாக சிவந்த நின் மலர் அடிகளை போற்றும் அடியார்க்கு அருட்கனியாய் விளங்கி புறங்கள் 3 நகையால் எரித்து எம்மை காத்த அன்பே, உம்மை துதிக்கின்றோம். காலில்லாது நடந்தும் கையில்லாது கவர்ந்தும் மலர் விழியில்லாது அரும் பொருட்களை கண்டும் செவியில்லாது கேட்டும் வாயில்லாது இயம்பும் தனிச்சுடரே, தலைவா, நின்னை தொழுகின்றோம். சித்தாய் அச்சித்தாய் சின்மயமாய் தேடற்கரிய பொருளாகி அத்தா அருளா என போற்றிடும் அடியார்க்கு அருள் புரியும் முக்தா, முகிழ்ந்த முலைபாகா, முதல்வா, உம்மை துதிக்கின்றோம். இவ்வாறாக தேவர்கள் ஈசனை கொண்டாடி துதித்தார்கள். ஈசன் அவர்கள் தோத்திரங்களால் மகிழ்ந்து, தேவர்களே, உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள், தருகின்றோம் என்றார். ஐயனே, தங்கள் அருள் இருக்கையில் எங்களுக்கு வேண்டுவது வேறு ஒன்றுண்டோ? தங்களிடம் எங்கள் பக்தி என்றும் குன்றாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் தேவர்கள். ஈசன் அவர்கள் கோரிய வரத்தினை அன்புடன் அருளினார். நான்முகன் ஈசனை வலம் வந்து வணங்கி, பிரபோ, ஆணவத்தால் அறிவிழந்த என் சிரங்களுள் ஒன்றை கிள்ளி எனக்கு அருள் செய்த அண்ணலே, இன்று போல் என்றும் தங்கள் ரதத்தை ஓட்டி வரும் பாக்கியம் அடியேனுக்கு அருள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்ள ஈசன் அவர் வேண்டுகோளை மனமுவந்து ஏற்றார். மாதவன் ஈசன் திருப்பாதங்களை வணங்கி, ஐயனே, அடிமுடி காண முடியாது ஜோதியாய் நின்ற சுடரே, வேழ முழித்தோய் தாங்களை யான் ரிஷபமாகி தாங்கும் பேற்றினை அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். மங்கை பாகன் மகிழ்ந்து அருளி அவர்களிடம் விடை பெற்று கைலையை அடைந்தார்.